உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. கிரிக்கெட் அணிக்கு மூவர் கூட்டணி எப்பவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுற ராசி உண்டு. எப்படி கடவுள்ல சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்திய அணியில மூணு தூண்கள் ஆட்சி செய்வாங்க. அவங்க ராஜாங்கத்துக்கு கீழே இந்திய அணி ஏகப்பட்ட வெற்றிகளை குவிக்கும். 90ல இருந்து 2000 வரைக்கும் இந்திய அணிக்கு சச்சின் கங்குலி டிராவிட்னு மூணு தூண்கள் பக்கபலமா இருந்து பல வெற்றிகளை பெற்று தந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இந்திய அணிக்கு அதே மாதிரி ஒரு மூவர் கூட்டணி அமையுமான்னு காத்திருந்தவங்களுக்கு தித்திப்பா வந்தவங்க தான் தோனி, கோலி அண்ட் ரோஹித். தோனி, கோலி அண்ட் ரோஹித் மைண்ட் ப்ளோவிங் மைண்ட் கால்குலேஷனுக்கு சொந்தக்காரரான கேப்டன் கூல் தோனி, பேட்டாலேயே எதிரணிக்கு பாட கட்டுற கோலி, ஹிஸ்டாரிக்கல் ஹிட்டர் ஹிட்மேன் ரோஹித்னு இந்த மூணு பேர்ல ஒருத்தர் இருந்தாலும் அது ஒரு அணிக்கு ராட்சச பலம்ன்ற பட்சத்துல இந்த மூவர் கூட்டணி இந்திய அணிக்கு கிடைச்சது நமக்காக யாரோ வருஷ கணக்குல இருந்த தவத்தால கிடைச்ச வரம்னு கூட சொல்லலாம். தோனின்ற அந்த ஜாம்பவான் கூட இந்த இரு ஜகதல பிரதாபன்களும் இணைஞ்ச பிறகு ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட்லயும் இந்த டான்களுடைய தர்பாரா தான் இருந்துச்சு. அணியோட தங்க தளபதி தல தோனியோட இந்த இருவருக்குமான அந்த உறவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தோனி ஒரு யுக தலைவன். அவர் பெரிய கிரிக்கெட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் கிடையாது. ஜார்க்கண்ட் மாநிலத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்தவர். இன்னைக்கு கிரிக்கெட் உலகத்தையே கட்டி ஆண்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு அவர் எந்தவித பிரத்யோக பயிற்சிகள் எடுத்துக்கல. அவருக்கு இருந்த அபாரமான கிரிக்கெட் அறிவை பார்த்து சச்சின் அவரை இந்திய அணிக்கு கேப்டனா பரிந்துரைக்க அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் இந்திய அணியோட பொற்காலங்கள். கோப்பைகள் மேல கோப்பைகள் கொண்டு வந்து சேர்த்த கோமகன் அவர். அவர் விளையாண்ட காலத்துல அவர் மட்டும் பிரகாசிக்கல. கங்குலி எப்படி தனக்குன்னு ஒரு இளைஞர் அணிய உருவாக்கி அவங்கள பின்னால போர்படை தளபதிகளா எப்படி முன்னாடி நிறுத்தினாரோ அதே மாதிரி தான் தோனியும் பண்ணாரு. கங்குலிக்கு யுவராஜ் சேவாக் கிடைச்ச மாதிரி தோனிக்கு கோலியும் ரோஹித்தும் கிடைச்சாங்க. இந்த ரெண்டு பேருக்கு தோனி ஏகப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுக்குள்ள இருந்த பெஸ்ட வெளியே கொண்டு வந்துட்டாரு. தோனி, கோலி இந்த கூட்டணிய எ காம்போ ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர்னு சொல்லலாம். எதையும் நிதானத்தோட அணுகுற தோனி, ஆக்ரோஷத்துல எரிமலையா கொந்தளிக்கிற கோலின்னு இருவேறு துருவங்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே. ஒரு வகையில யோசிச்சா இவங்களுக்குள்ள எப்படி ஒத்து போகும்னு நமக்கு தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா எதிர் துருவங்கள் ஒன்னு ஒன்னு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா பொருந்தி போச்சு. இந்த கூட்டணியால இந்திய அணி பல இமாலய சாதனைகளை நிகழ்த்துச்சு. கோலியோட 12 வருஷ கரியர்ல முதல் 8 வருடங்கள் அவர் தோனியோட தலைமையில ஒரு நாள் போட்டிகள்ல விளையாட, அடுத்த 4 வருடங்கள்ல தோனி கோலி தலைமையில ஆடினாரு. பொதுவா இந்த மாதிரி சமயங்கள்ல அந்த இரு வீரர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இதுக்கு தூபம் போடதான் கண்குத்தி பாம்பா மீடியாக்கள் மரண வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள இருக்கிற அந்த அற்புதமான பாண்டிங்க எந்த மீடியாவாலையும் எதுவுமே பண்ண முடியல. இத ஒரு முறை டீமோட கோச்சான ரவி சாஸ்திரி ஒரு பேட்டியில இப்படி குறிப்பிட்டிருந்தாரு. தோனி கோலிக்கு இடையான உறவு ரொம்பவே அழகானது. அவங்களுக்குள்ள பரஸ்பர நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கு. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதா கனவு காண்றவங்க அவங்களோட டிரெஸ்ஸிங் ரூம்ல நடந்து கொள்ற விதத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. சரி, இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஒரு உறவு ஏற்பட என்ன காரணம்னு பார்த்தோம்னா உண்மையில அவங்க ரெண்டு பேரும் தாங்க காரணம். ஆரம்ப காலகட்டங்கள்ல, அதாவது 2012 வருஷம், கோலி ஃபார்ம் அவுட் ஆகி நிறைய சோதனைகளுக்கு உள்ளானாரு. அவர் அவ்வளவுதான் சரக்கு தீந்திருச்சு போல அப்படின்னு தேர்வு குழு அவரை கை கழுவலாம்னு யோசிக்க, என்ன தாண்டி என் தம்பிய தொடுன்னு அவருக்கு ஒரு பெரிய சப்போர்டிங் போர்ஸா நின்னது தோனி மட்டும்தான். இதேதான் நடந்துச்சு தோனியோட பிற்பகுதி கரியர்லயும். 2018-2019 காலகட்டங்கள்ல தோனி ஃபார்மை இழந்து தடுமாற மீடியாக்கள் கேள்வி எழுப்ப அப்ப அவருக்கு பக்கபலமா நின்னது கோலி மட்டும்தான். இப்படி அழகா ஒருத்தரை ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டதால சுத்தி இருக்க யாராலையும் இந்த ரிலேஷன்ஷிப்ப காம்ப்ளிகேட் பண்ண முடியல. களத்துல நான் தோனிய சந்தேகமே இல்லாம நம்புவேன். விக்கெட்டுக்கு இடையே ஓடும் போது 2 ரன்கள்னு தோனி குறிப்பிட்டா நான் கண்ணை மூடிக்கிட்டு ஓடுவேன். ஏன்னா அவருடைய கணிப்பு தப்பானதே இல்லைன்னு ஒரு முறை கோலி குறிப்பிட்டிருக்காரு. நம்பிக்கை தான் எல்லாம்னு சொல்ற மாதிரி இந்த நம்பிக்கை தான் அவங்களோட பலம். தோனி கேப்டனா இருந்த காலகட்டத்திலயும் கோலி மேல அவர் வச்ச நம்பிக்கை தான் நமக்கு ஒரு மேட்ச் வின்னரை உருவாக்கி கொடுத்துச்சு. தோனியோட கணிப்பு பொய்யல்ல அப்படின்றத 2012 அடிலைட்ல அடிச்ச தன்னுடைய மெய்டன் செஞ்சுரி மூலமா ஆணித்தரமா புரிய வச்சாரு கோலி.
இனி எல்லாம் ஜெயம்னு அதுக்கு அடுத்து நடந்ததெல்லாம் வரலாறு தான். கோலி ஒரு சந்தர்ப்பத்துல என்னுடைய தொடக்க கால கேப்டன்ஷிப் அப்ப என் கூட தோனி இருந்தது எனக்கு கிடைச்ச வரும். அவரை போல மூளைக்குள்ளேயே போட்டிய பத்தி ஒரு பிளானிங் பண்ணிக்கிட்டே இருக்க ஸ்ட்ராட்டஜிக்கல் கேப்டன் அண்ட் பிளேயரை நான் பார்த்ததே இல்ல. நான் பொதுவா என்னுடைய உள்ளுணர்வு சொல்றதை ஏற்று நடக்கிறவன். ஆனா இக்கட்டான நேரங்கள்ல நான் தோனி கிட்ட கேட்டு செயல்படுத்தின ஆலோசனைகள்ல 10-9 சரியா இருந்திருக்கு அப்படின்னு கோலி குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் இந்த ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கிற அழகிய புரிந்துணர்வு. என்னதான் கோலி கேப்டனா இருந்தாலும் ஃபீல்டிங் செட் பண்றது, பவுலர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் தோனி பண்ணிட்டு இருப்பாரு. இவன்ட்ட போய் நான் கேக்குறதான்னு கோலியும் ஈகோ பார்த்ததில்ல. நான் சொல்லி கொடுத்தா இவன் பெரிய ஆளாகிடுவானோ அப்படின்னு தோனியும் சுயநலமா யோசிச்சதில்ல. அவங்களோட கண்கள்ல தெரிஞ்சதெல்லாம் இந்திய அணியோட நலன் மட்டும்தான். கேப்டன் வைஸ் கேப்டனுக்குள்ள மனத்தாங்கல், வீரர்களுக்குள்ள மனக்கசப்புன்னு பார்த்து பழகின கண்களுக்கு இவங்க வேற மாதிரிப்பா அப்படின்னு தோண வச்சாங்க. கோலிக்கு கேப்டன்ஷிப் திறமைய கூடவே இருந்து வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் கேப்டன் பதவியில இருந்து ஒதுங்கி அணிக்கு ஒரு நிழல் உலக கேப்டனா இருந்து வழிநடத்தினாரு தோனி. டிஆர்எஸ் டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் கூட தோனி ரிவ்யூ சிஸ்டமா மாறி போக தாடம் பேருடைய பவர்ஃபுல் கம்ப்யூட்டரை விட வீரர்கள் அதிகம் நம்பினது தோனியோட கண்களையும் அவரோட ஃபாஸ்ட் ப்ராசஸிங் மூளையையும் தான். இதுக்கு கோலி மட்டும் விதிவிலக்கா என்ன? 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில இந்தியா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த சம்பவம் நடந்துச்சு. 40 ஓவர்ல பும்ராவோட பந்துல ஆண்டல்லே ஃபெலுக்வாயோ LBW ஆக ஃபீல்ட் அம்பையர் அவுட் கொடுக்க மறுக்க பவுலருக்கு முன்னாடி கோலி திரும்பி பார்த்தது தோனியே தான். ஹி ஹஸ் டு லுக் பேக் அட் ஹிம் ஃபார் த ஃபைனல் சாங்ஷன் அப்படின்னு கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்த சஞ்சய் மஞ்சுரேக்கர் பேசினாரு. தோனியோட தலையசிப்புக்கு பின்னாடி கோலி ரிவ்யூக்கு போக அது அவுட்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இப்படி எ மேன் ஹூ கேன் பி டோட்டலி ரிலைட் ஆன் ஆகதான் தோனி தன்னுடைய ஒட்டுமொத்த கரியர்லயும் வளம் வந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச பார்ட்னர்ஷிப்ஸ் பெரும்பாலும் மிக சிறப்பானதாக அமைஞ்சு அணிய வெற்றிய நோக்கி நகர்த்துச்சுனே சொல்லலாம். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசுடான்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதிரணிய துவச்சு தொங்க விட்டாங்க. ஒரு நாள் போட்டிகள்ல வின்னிங் காஸ்ட்ல 17 போட்டிகள்ல இந்த இணை 749 ரன்களை 53.50 ஆவரேஜோட அடிச்சு காட்டிருக்கு. இதுல 2 சதங்களும் 4.5 சதங்களும் அடக்கும். இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஒரு நாள் போட்டிகள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா 2010 பங்களாதேஷ பந்தாடி அடிச்ச 152 ரன்கள், 2016 மொகாலியில் நடந்த போட்டியில நியூசிலாந்துக்கு எதிரா இவங்க சேர்த்த 151 ரன்கள், அதே சீரீஸ்ல இந்த இணையோட 71 ரன்கள், இதெல்லாம் அணியோட வெற்றிக்கு முக்கியமானதா அமைஞ்சது. இதே போல 2016 மொகாலியில ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா நடந்த T20 போட்டியில இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அடிச்ச 67 ரன்கள்ல அதுவும் வெறும் 31 பந்துகள்ல எடுத்து இந்தியா வெற்றி வாகை சுடுச்சு. சமீபத்துல தோனியோட ரிட்டையர்மெண்ட்காக தேங்க்யூ ஃபார் தீஸ் மொமெண்ட்ஸ் கிப்னு கோலி போட்டிருந்த ட்வீட்ல இந்த போட்டியை பத்தி தான் குறிப்பிட்டிருந்தாரு. டெஸ்ட் போட்டிகள்ல இந்த இணையோட மிக சிறந்த இன்னிங்ஸ்னா 2013 ஆஸ்திரேலியாவை அலற விட்டு இவங்க சேர்த்த 128 ரன்களும், அடுத்ததா 2012 நாக்பூர் டெஸ்ட்ல இங்கிலாந்துக்கு எதிரா இவங்க சேர்த்த 108 ரன்களும் தான். 45% ஸ்ட்ரைக் ரேட்டோட 85 ஓவர்கள் நீடிச்ச இந்த கூட்டணியின் மூலமா இந்தியா இந்த போட்டிய டிரா செஞ்சது. சக வீரர்களாகவும் குரு சிஷ்யர்களாகவும் இவங்க கலக்கிட்டு இருக்க ஒருமுறை ஷான் வார்னே சந்தேகமே இல்லாம கோலி ஒரு சிறந்த தலைவர் தான், ஆனாலும் அவரோட தோல் கொடுத்து வழிநடத்தி செல்ல தோனின்ற தூணின் அனுபவம் மிக முக்கியமானதா இருக்கு. இதுதான் இந்தியாவோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் குறிப்பிட்டிருந்தாரு. இதே கருத்தை ஹேடன் ஹசி பின்ச்சும் வழிமொழிஞ்சாங்க. இப்படி இந்திய அணியோடைய சாம்ராஜ்யத்தை பல களத்திலும் நிறுவ இந்த டுவோ காரணமா இருந்துச்சு. அக்னி குஞ்சுகளா எதிரணி கூடாரத்தையே காலி பண்ணுச்சு இந்த ஜோடி. இப்படி இவங்களோட ஆன்ஃபீல்ட் ஆஃப்ஃபீல்ட் கெமிஸ்ட்ரிய பத்தி பேசிக்கிட்டே போகலாம். அடுத்ததா தோனி ரோஹித் இடையிலான உறவை பத்தி பாப்போம். ஒரு நல்ல கேப்டன் தன்னுடைய அணி வீரர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்களுடைய திறமைகளை தெரிஞ்சுக்கணும், அதை வெளிக்கொண்டு வர வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சறுக்குனாலும் சளைக்காம அவங்க எங்க தவறு செய்யறாங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள மேல கொண்டு வரணும். இதன் மூலமா அணிய யாராலும் வீழ்த்த முடியாததா வல்லமை மிக்கதா மாத்த முடியும். இத அத்தனையும் அற்புதமா இந்திய அணிக்காக செஞ்ச மிக சிறந்த கேப்டன்கள்னா அது தாதாவும் தோனியும் தான்.
ரெண்டு பேருடைய பாணியும் பாதையும் வேறு வேறா இருந்தாலும் இவங்களுடைய இலக்கு இந்திய அணிக்கு பெருமை சேர்க்கிறதுதான். இப்படி இந்திய கிரிக்கெட்டோட பீஷ்மரா பல திறமையான வீரர்களை உருவாக்கி கொடுத்தாரு நம்ம கிங் மேக்கர் தோனி. ரெய்னா, அஸ்வின், ஜடேஜான்னு அவரால வெளிச்சத்துக்கு வந்த திறமைசாலிகள்ல முக்கியமானவர் ரோஹித் சர்மா. கங்குலி மிடில் ஆர்டர்ல ஆடிட்டு இருந்த சேவாக்குக்கு ஓபனிங் வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமா அவரை அதிரடி மன்னனா மாத்தினா மாதிரி தோனியும் ரோஹித்க்கு துவக்க ஆட்டக்காரரா களமிறங்க வாய்ப்பளித்தாரு. அதன் மூலமா இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஓபனர் கிடைக்க காரணமா இருந்தாரு. இத ரோஹித் மை கரியர் சேஞ்சிங் மூவ் பை எம்எஸ் தோனி ஃபார் மீ அப்படின்னு சொல்லி இருந்தாரு. 2013ல இந்த வாய்ப்பை தோனி ரோஹித்துக்கு வழங்க அந்த போட்டியிலேயே ரோஹித் இங்கிலாந்துக்கு எதிரா 80 ரன்களை குவிச்சாரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்த சாம்பியன்ஸ் டிராபிலையும் தன்னோட திறனை நிரூபிச்சு ஓபனிங் ஸ்பாட்ட தனக்கானதா மாத்திக்கிட்டாரு. ஓபனரா இந்த முதல் போட்டிக்கு முன்னதா தோனி அவர்கிட்ட பேசியிருக்காரு. அந்த பெப்டாக்ல என்ன சொல்லிருக்காருன்னா, நான் சொல்றத நல்லா கேளு, தோல்விகளாலும் கேலிகளாலும் நீ மனம் உடைய கூடாது, நீ இந்த போட்டியில ஓபனரா இறங்கி ஆடணும், எனக்கு தெரியும் உன்னால இத சிறப்பா செய்ய முடியும், நீ செய்வ கட் மற்றும் புல் ஷாட்ஸ்களை நீ சிறப்பா ஆடுறதால கொஞ்சம் முயற்சித்தா நீ நல்ல ஓபனரா கொடி கட்டலாம் அப்படின்னு தோனி சொல்லிருக்காரு. இந்த வார்த்தைகள் தான் ரோஹித் சர்மாவுக்கு உந்து சக்தியா இருந்துச்சு அப்படின்னு ரோஹித்தே சொல்லிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற தீப்பொறிய தூண்டி தீப்பந்தமாக்கி ஒவ்வொருத்தரையும் ஒளிர வச்சு சாம்பியன்களா மாத்தினதுல தோனியோட பங்கு இருந்ததாலதான் ரோஹித் தோனிய ஹிஸ் ரீடிங் ஆஃப் எ பிளேயர்ஸ் எபிலிட்டி இஸ் பியர்லெஸ், ஹீ இஸ் த கைடிங் லைட் ஆஃப் த குரூப் அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு நாள் போட்டிகள்ல ஹிட்மேன் சூப்பர்மேன் ஆகி 3 double century அடிச்சிருந்தாலும் தோனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா 2013 நவம்பர் 2 அன்னைக்கு தன்னை நிரூபிக்க தான் அடிச்ச 2 double century தான் ரொம்ப சிறப்பானதுன்னு தோனியோட தன்னால மறக்க முடியாத ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சமீபத்துல நண்பர்கள் தினத்துக்காக தன்னோட ட்விட்டர் பக்கத்துல நடத்தப்பட்ட கேள்வி பதில் செஷன்ல குறிப்பிட்டிருந்தாரு. அந்த 2 double century அடிச்ச அன்னைக்கும் ஸ்பெஷல் நைட் வித் ஸ்பெஷல் மேன் அப்படின்னு தான் ட்வீட் பண்ணிருந்தாரு ரோஹித். தோனி ரோஹித் கிடையான இன்னொரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்னா அது 2007 T20 உலக கோப்பையில அரை இறுதியில தங்களுடைய பர்த் கன்ஃபார்ம் பண்றதுக்கான போட்டியில இந்த பேர் இணைஞ்சு அடிச்ச மேட்ச் வினிங் 85 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் தான். இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் தோனி மேல இருந்ததாலதான் IPL நேரெதிரான ரைவல்ஸ் ஆக CSK-வும் மும்பை இந்தியன்ஸும் இருந்தாலும் அந்த ரைவல்ரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த ஒரு கட்டத்திலயும் வந்தது இல்ல. CSK 3 முறையும் மும்பை இந்தியன்ஸ் 4 முறையும் கோப்பைய வென்று கிட்டத்தட்ட சம பலமுள்ள அணியா தங்களுடைய அணிய ரெண்டு பேரும் மாத்தி காட்டினாங்க. அப்படினாலும் 12 முறை நடந்த போட்டிகள்ல 8 முறை CSK-வை ஃபைனலுக்கு எடுத்துட்டு போய் தான் எப்படிப்பட்ட தன்னிகரற்ற தலைவன்றத ஒவ்வொரு கட்டத்திலயும் தோனி நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இனி வரும் IPL-களையும் நிரூபிச்சு கப் அடிச்சு தோனி பினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல்னு தான் முடிக்க போறாரு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. கூடிய விரைவில் அரபு எமிரேட்ஸ்ல நடக்க இருக்கிற IPL போட்டிகளுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனி விமானத்துல கிளம்பி போனாங்க. இந்த பயணத்தப்ப தல தோனிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கை வழங்கப்பட பெரும்பான்மையான மற்றவர்களுக்கு எக்கனாமிக் கிளாஸ் இருக்கை வழங்கப்பட்டிருந்துச்சு. டீம் டைரக்டரான ஜார்ஜ் ஜானோ அப்படி ஒரு சீட்ல அமர்ந்து பயணிச்சாரு. அவருடைய அதிகமான உயரத்தினால கால்களை மடக்கி உட்கார சிரமப்பட அத பார்த்த தோனி எழுந்து வந்து அவரை கட்டாயப்படுத்தி தன்னோட சீட்ல அவரை மாத்தி உட்கார வச்சு அனைவரையும் நெகிழ வச்சாரு. இதுதான் ஒரு தலைவனின் குணம், தன்னுடைய வாழ்வுல பயணிக்கிற அத்தனை பேருடைய நலத்தையும் போற்றும் குணம். அது தோனி கிட்ட நிறையவே இருக்கு. இப்படி ஒரு வீரரா கேப்டனா தான் மட்டும் உயராம தன்னோட இருந்த அத்தனை பேரையும் உயர்த்தின ஒப்பற்ற தலைவர் தான் தோனி. அதனாலதான் இந்த தலைமுறை வீரர்கள் அனைவரும் பாகுபாடு இல்லாம அவரை கொண்டாடி தீக்குறாங்க. இந்த மேஜிக் ட்ரையோவை இந்திய உலக கிரிக்கெட் மிஸ் பண்ண போகுது. அப்படின்னாலும் இந்த நைட் கிங்கோட சாதனைகள் கிரிக்கெட் உள்ள காலம் வரை பேசப்படும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. தோனி an unrivaled cricketer and captain for all the ages to come. தோனியோட வளர்ப்பு தம்பிகளான கோலியும் ரோஹித்தும் இந்திய அணிக்கு வெற்றி மேல வெற்றிகளை வாங்கி தர போறாங்க. அந்த பெருமை எல்லாம் தோனிக்கு தான் போய் சேரும். அவர் என்னைக்குமே எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் தான்.